வெல்கம் டு பன் ஸ்பாட் புனே. சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வரவேற்புகள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எங்க வீட்டுல நண்டு குழம்பு செய்ய போறோம். நண்டை என்ன குக்கர்ல செஞ்சீங்களா, மூடி மூணு விசில் விட்டீங்களா? வித்தியாசமான ரெசிபியா இருக்கே பாக்கலாமே நினைச்சீங்கன்னா அதான் இல்ல, இது வேர்க்கடலைங்க. என்ன ஒரு ஆள் கிச்சன்ல பேன்லாம் செட் பண்ணுதேன்னு பார்த்தா, இந்த வேர்க்கடலை அவிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப வேர்க்குதான், அதனால வந்து பேன்லாம் செட் பண்ணிருக்காங்களாம். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நேத்து நண்டு வாங்கிட்டு வந்தோமே அதை எடுத்து இப்ப செஞ்சிடலாமே, உனக்காக ஸ்பெஷலா பேன்லாம் போட்டு விட்டுருக்கோமே அப்படின்னாங்க. இந்த பேன் போட்ட வேலையெல்லாம் உங்களுக்கும் உங்க கடலைக்கும் ஐஸ் வைக்கிறீங்கன்னு அப்பட்டமா தெரியுதுன்னு நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் எனக்கும் இப்ப நண்டு சாப்பிடணும் போலதான் தோணுது, இவங்கள சாக்கா வச்சு நம்மளும் சாப்பிடலாமேன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னால என் ஹஸ்பண்ட் அந்த பேனோட சேர்த்து கிச்சனை விட்டு வெளியே அனுப்பிட்டேன். பின்ன என்னங்க விசித்திரமா எதாவது பண்ண வேண்டியது. என் ஹஸ்பண்டுக்கு சுத்தமா சமைக்க தெரியாதுங்க, ஒரு 10 வருஷம் பிராக்டிஸ்க்கு அப்புறம் இப்பதான் ஏனோ தானு ஒரு டீயை போட கத்துட்டு இருக்காங்க. நண்டு எப்படி இருக்கு? வாங்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுங்க. நாங்க புரூனே நாட்டுல இருக்கிறோம். நாங்க இருக்க இடம் ஒரு இன்டீரியர் பிளேஸ் தாங்க, கிராமம் மாதிரிதான் இருக்கும். நேத்து நாங்க புரூனே நாட்டோட கேபிட்டல் சிட்டி பண்டார் போயிருந்தோம். அது எங்க வீட்டுல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. எங்க வீடு கொஞ்சம் இன்டீரியரா இருக்கிறதுனால இங்க கிடைக்காத பொருட்கள் ஒரு மந்த்லி ஒன்ஸ் அந்த பக்கம் போகும்போது, இல்ல எப்பயாவது வேலை இருக்கும்போது அந்த பக்கம் போவோமா, அப்ப வாங்கிட்டு வந்துருவோம். அப்படிதாங்க, நேற்று எங்களுக்கு ஒரு வேலை இருந்தது, அதனால அங்கே போயிருந்தோம். வேலை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபிஷ் மார்க்கெட் பக்கம் போனோம். அங்கே வந்து நண்டு மீன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதனால நண்டு வந்து ஒரு 1.5 கிலோ வாங்கினோம். நேற்று நாங்கள் ஃபிஷ் மார்க்கெட் பக்கம் போகும்போதே மணி ஒரு 6 இருக்கும், ஈவினிங் 6 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நண்டு மீன் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் வர வழியில ஒரு டீ கடை இருந்துச்சு, அங்கே போய் டீ எல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகவே ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு. அதனால வந்த உடனே நான் நண்டை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஆக்சுவலா நேத்து கொஞ்சம் சீக்கிரமாவே வந்து நைட்டுக்கு நண்டு சமைச்சிடணும் அப்படின்னு தான் பிளான்ல இருந்தோம். ஆனா நாங்க போயிருந்தோம்ல ஒரு வேலையா, அந்த வேலை வந்து லேட் ஆயிட்டதுனால எல்லாமே லேட் ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்டுக்கு இன்னும் டவுட் போகல, வந்து எட்டி பார்த்துட்டு போறாங்க நிஜமாவே நண்டு செய்யறனா அப்படின்னு. அது மட்டும் இல்லைங்க, உண்மையாவே உனக்கு பிளான் வேணாமா சொல்லு, நிஜமாவே வேணாமான்னு கேட்டுட்டு வந்தாங்க. போரடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள், என்னிடம் வராதீர்கள் தோழர்களே அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசி அவங்கள வெளியே அனுப்பிட்டு தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். எங்க வீட்டுல இந்த கார் ஷெட் வந்து பின்னாலதான் இருக்கும், வீட்டுக்கு பின்னால இருக்கு. கிச்சன் வழியே பின்னால டோர் இருக்கா, அது வழியே போனோம்னா அந்த கார் ஷெட்டுக்கு ஈஸியா போயிடலாம். முன்னால இருந்து வந்தோம்னா வீட்டையே சுத்திக்கிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால இப்ப என் ஹஸ்பண்ட் அடிக்கடி இந்த கிச்சன் பக்கம் வந்து இந்த பக்கமா போயிட்டு இருக்காங்க, இல்லைன்னா கிச்சன் பக்கமே அவங்க வரக்கூடிய ஆளே இல்லை. ஷார்ட்டா சொல்லணும்னா தப்பி தவறி தண்ணி குடிக்கிறதுக்காக கூட கிச்சனுக்குள்ள நுழையாத ஆள் தான் என் ஹஸ்பண்ட். அப்படி இருந்த மனுஷன் இப்ப இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஃப்ரண்ட் டோரை நாங்க அவ்வளவா யூஸ் பண்றதே இல்லை, எல்லாமே பேக் டோர் வழியா தான் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். சோ வீட்டுக்குள்ள என்டர் ஆனோம்னா ஃபர்ஸ்ட் கிச்சன்ல என்டர் ஆகிற மாதிரி இருக்குப்பா உங்களுக்கு. நீங்க வீடியோல எல்லாம் பாத்துருப்பீங்க, என் பையன் மட்டும்தான் முன்னால இருக்க டோர் ஓபன் பண்ணி ஏதாவது காரு தெரு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான், நாங்க யாரும் அதை ஓபன் கூட பண்றது இல்ல. சோ அடிக்கடி அப்படி இப்படின்னு இந்த கிச்சனை கிராஸ் பண்ணி போறதுனால எப்படியோ டீ போடுறது மட்டும் கத்துக்கிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் கடலை அவிச்சு எடுத்துட்டு போறத பாத்துருப்பீங்க. நேத்து இந்த நண்டு வாங்கும் போதுதான் அந்த கடலையும் வாங்கினோம். இங்க நாங்க இருக்கிற பக்கம் அந்த கடலை கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. என் ஹஸ்பண்டுக்கு அந்த வேர்க்கடலைனா ரொம்ப பிடிக்கும். ஆனா இங்க வந்து நாங்க ஒரு இடத்துல அந்த வேர்க்கடலை கிடைச்சப்ப வாங்கி செஞ்சு பார்த்தோம், ஆனா அங்க வாங்குற அளவுக்கு அவ்வளவு குவாலிட்டியா இல்லைங்க. நான் இந்த புரூனே நாட்டுக்கு வந்து 5வது வருஷம் ஓடிட்டு இருக்கேன். இந்த சமையல்லாம் நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் கத்துக்கிட்டது தாங்க, ஊர்ல இருக்கும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க எந்த நாட்டுல இருக்கிறீங்க, அந்த நாட்டுல பர்டிகுலரா எந்த பிளேஸ்ல இருக்கீங்க, தமிழ்நாட்டுல உங்களுக்கு எந்த ஊரு, அந்த மாதிரி கமெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு இன்னுமே வந்துட்டு இருக்கு. சோ இந்த வீடியோ அதை பத்தி தான் இருக்க போகுது. நாங்க இருக்க நாட்டோட பேரு புரூனே தருசலாம். இந்த நாடு மலேசியா பக்கத்துல இருக்க ஒரு சின்ன நாடு, ஆனா சைஸ்ல கம்பேர் பண்ணும்போது சிங்கப்பூரை விட பெரிய நாடு தாங்க இது. இந்த புரூனே நாட்டுல நாங்க இருக்கிற இடத்தோட பேரு கோலா பிலைட், ஷார்ட்டா கேபின்னு சொல்லுவாங்க. என் ஹஸ்பண்ட் இங்க சிவில் இன்ஜினியரா இருக்காங்க, எங்களோட கல்யாணத்துக்கு முன்னால இருந்தே இங்க வேலை பாக்குறாங்க. என் ஹஸ்பண்டோட ஊரு மதுரை, மதுரையில இருக்க தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜ்லதான் படிச்சாங்க. பயங்கர படிப்பாளி, அதனால படிப்பு விஷயம்னு வந்துட்டா என் ஹஸ்பண்ட்ட நல்லா பல்பு வாங்குவேன் நானு. ஸ்கூலு 12th வரையும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சாங்களா, அந்த ஸ்கூலோட பேர் கூட எதுவும் மங்கையர்கரசி ஸ்கூல்னு சொன்னாங்க. மதுரைக்காரவங்க யாராவது இருந்தீங்கன்னா அந்த ஸ்கூலை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் 3 ரேங்க் வாங்குறவங்களுக்கு யூனிஃபார்ம்ல குத்தி வச்சுக்கிற மாதிரி ஒரு பேட்ச் கொடுப்பாங்களாம். 12வது வரையே 1 வருஷம் கூட அந்த பேட்சை வந்து மிஸ் பண்ணதே இல்லையா என் ஹஸ்பண்டு. அதை வந்து அவங்க அம்மா அதாங்க என் மாமியாரு பெருமையா சொல்லிப்பாங்க. அப்படியே நம்ம பக்கம் பாத்தீங்கன்னா நான் படிப்புல எல்லாம் கொஞ்சம் வீக்கு தாங்க. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் இந்தியால வேலை பார்த்துட்டு என் ஹஸ்பண்டோட கிளாஸ்மேட் ஒரு 4 பேர் சேர்ந்து இந்த கண்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. இப்ப வந்து எல்லாருமே வேற வேற நாட்டுக்கு போயிட்டாங்க, என் ஹஸ்பண்டும் இன்னொருத்தவங்க மட்டும்தான் இந்த புரூனே நாட்டுல இப்ப இருக்காங்க. என் ஹஸ்பண்டோட கிளாஸ்மேட் அப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பப்ளிக் ஹவுஸ் டிபார்ட்மெண்ட், ஹைவே டிபார்ட்மெண்ட், பேங்க் அப்படின்னு கவர்மெண்ட்லாம் நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. என் மாமியாரும் இந்த மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ண சொன்னாங்களாம், படிக்க சொன்னாங்களாம் எங்களை.
இந்த நண்டை பாத்தீங்களா, சாப்பிடும் போது வாயை கிழிச்சிருது, கிளீன் பண்ணும் போது கையை கிழிச்சிருது. எதுல விட்டேன், என் ஹஸ்பண்ட்க்கு கூட பிறந்தது ஒரே ஒரு அண்ணன் தான். அப்ப வந்து அவங்க அராப் கண்ட்ரில ஒண்ணுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களா, நான் ஃபேமிலியை பாத்துக்கிறேன், நீ வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. அதெல்லாம் காதலையே போட்டுக்காம என் ஹஸ்பண்டே இந்த புரூனை நாட்டுக்கு வந்து இங்கேயே இத்தனை நாள் இத்தனை வருஷம் குப்பை கொட்டிட்டு இருக்காங்க. அதை பத்தி எல்லாம் கேட்டோம்னா, எனக்கு கவர்மெண்ட் வேலை எல்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சும்மா இருப்பேனா, அவங்களுக்கு வேலை கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருக்கு, அதை இப்படி சொல்லி சமாளிச்சுக்கிறீங்கன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருப்பேனா. அடுத்து என்னை பத்தி சொல்லவா, அக்கா நீங்க தஞ்சாவூர் தானே, அக்கா நீங்க ஈரோடு தானே, அக்கா நீங்க திருச்சி தானே அப்படின்னு யாரும் கேட்க கூடாது. நல்லா கேட்டுக்கோங்க, என்னோட ஊரு ராமநாதபுரம். இன்னும் உங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த சினிமால எல்லாம் தப்பு செய்யற அதிகாரிகள் எல்லாம் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திரைன்னு சொல்லி ஒரு ஊரை சொல்லுவாங்கல்ல, அது எங்க ஊரு தாங்க, ராமநாதபுரம். ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு சென்னையில 2 வருஷம் டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல மாஸ்டர் டிகிரி பண்ணிருக்கேன். இந்த நண்டுல எனக்கு கிளீன் பண்றதுக்கு பிடிக்காத பார்ட்டு இதுதாங்க. அதனாலே கையை காலில் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இதை கடைசியா தான் கிளீன் பண்ணேன். இந்த நண்டு வந்து 1 கிலோ நம்ம ஊர் காசுக்கு 700 ரூபாய் கிட்ட வருங்க. இந்த ஊர்ல இந்த சீ ஃபுட் எல்லாம் வந்து ஒரு டீசெண்டான ப்ரைஸ்லயே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் வாங்கிடலாம். நண்டை ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன்னா, அதனால ஒரு 1/2 hour முன்னாலே எடுத்து வெளியே வச்சுட்டேன். இருந்தாலுமே இன்னும் அது ஜில்லுன்னு தான் இருக்கு. எங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு மார்க்கெட் இருக்கு, அங்க மீன் எல்லாம் கிடைக்குது, பிரான் கூட கொஞ்சம் கிடைக்குது, ஆனா நண்டு வந்து இங்க கிடைக்கல. நண்டோ மீனோ ஒரு 1 கிலோ வாங்கினானோ காலையில ஆரம்பிச்சு நைட்டு வரையும் சாப்பிட்டு முடிச்சிருவோம், ஆனா அதுக்கு மேல போச்சுன்னா வந்து அடுத்த நாளுக்கு போயிடும். இன்னைக்கு வந்து 1.5 கிலோ நண்டு, சோ டெஃபினட்டா நாளைக்கும் வந்து இருக்க போகுது. எங்க வீட்டு பக்கத்துல இருக்க மார்க்கெட்ல மீன் வாங்கினானா காலங்காத்தாலே போய் பையோட நின்றுவாங்க, சீக்கிரமா வாங்கிட்டு வந்து சமைச்சு நம்ம கடமையை முடிச்சு விட்டுறது. நான் நண்டை கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணிடுவேன், கொஞ்சம் அப்பதான் ஸ்மெல் வராத மாதிரி இருக்கும். என் ஹஸ்பண்டும் என் பையனும் எங்கேயும் வெளியே கிளம்பி போனாங்க, ஏதோ புதுசா ஒரு பேட்மிண்டன் கோர்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்களா, அங்க பாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. போன வேகத்திலயே திரும்பி வந்துட்டாங்க. நான் என்னன்னு கேட்டேன், இங்கதான் நம்ம வீட்டுக்கு ரொம்ப பக்கமா தான் இருக்கு, நாங்க போய் பாத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னாங்க. அப்படியா வந்துட்டீங்கல்ல, அந்த சனவு பையனுக்கு கொஞ்ச நேரம் ABCD சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன பண்றாங்கன்னு போய் பார்ப்போம், உண்மையாவே படிக்கிறாங்களா இல்ல டிவி பாக்குறாங்களான்னு போய் பாத்துட்டு வருவோம். இங்க பாருங்க, ஒருத்தவங்களுக்கு எல்லாம் ஹாய் சொல்றான். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. 20 20 20 30 30 30 40 என்னை பார்த்ததும் ரெண்டு பேரும் படிக்கிறதுக்கு உட்கார்ந்தாங்க. படிச்சாதானே இன்னைக்கு சோறு, படிக்காதவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு சாப்பாடு கிடையாதுன்னு என் பையன் காதுல விழுற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா அவனுக்கு நண்டுதான் ரொம்ப பிடிக்கும். நான் லெட்டர்ஸ் எல்லாம் படிக்க சொன்னேன், ஆனா அவன் இன்னைக்கு நம்பர்ஸ் படிக்கிறேன்னு சொன்னான். சரி, ஏதோ ஒண்ணு படிச்சா சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல இருந்து வந்து டெய்லி என் பையனுக்கு வந்து ஹோம்ஒர்க் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நான் இந்த சமையல் கட்டுல சோறு ஆக்கலாமா குழம்பு வச்சமான்னு மட்டும் இருந்துருவேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இது வந்து இந்த 6000 வருஷத்துக்கு ஒரு தடவை நிகழும் அபூர்வ நிகழ்வு அப்படின்னு படத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நிகழ்வு. இதை நானே நினைச்சாலும் இன்னொரு டைம் பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. நீங்க நினைக்க மாதிரி எல்லாம் என் ஹஸ்பண்ட் டெய்லி வந்து இவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. நான் சொல்லி கொடுத்ததா எப்பயாவது ரீகால் பண்ண சொல்லுவேன், அது மட்டும் பண்ணுவாங்க. இன்னைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம என் ஹஸ்பண்ட் பையன்கிட்ட ரொம்ப செல்லமா இருப்பாங்க, ஏழவும் கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. அதனால அவங்க சொல்லி கொடுக்கும்போது இவனும் படிக்காம டிமிகிரி கொடுத்துட்டு இருப்பான். இப்ப நான் இந்த பக்கம் வந்துட்டேன்னா அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? என் பையனுக்கு இந்த ஆஃபீஸ்ல 3 வாரம் ஸ்கூல் லீவா தான் இருந்தது. அந்த லீவ்ல அவனை எங்கேயுமே கூட்டிட்டு போனேன். இப்பதான் ஸ்கூலு மறுபடியும் ஓபன் பண்ணாங்க. நாங்க கூட 3 வாரம் லீவ் இருக்க இந்தியா போயிடலாம்னு நினைச்சோம், ஆனா சில பல காரணங்களால எங்களால போக முடியல. இனிமே கூட்டிட்டு போனதுனால அப்கமிங் வீக்ஸ்லயாவது எங்கேயாவது வீக்கெண்ட்ல அவனை கூட்டிட்டு போகலான்னு பிளான் பண்ணிருக்கோம். இங்க ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்கு, கூட்டம் அதிகமா இல்லைன்னா போகலான்னு நினைச்சிருக்கோம், இல்லைன்னா வேற இடத்த பிளான் பண்ண வேண்டியதுதான். நான்வெஜ் எல்லாம் ரொம்ப வாஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நான் ஒரு 2 வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த வாரம் எனக்கு என்னவோ ரொம்ப லோன்லியா ஃபீல் ஆச்சுங்க. யார் வீட்டுக்காவது போனா யார் கூட பேசிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இல்ல நம்ம வீட்டுக்காவது யாராவது வந்தாலும் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. என் பையன் பிறந்தநாளப்ப எங்க வீட்டுக்கு 4-5 பேர் வந்துட்டு போனாங்க, அதுக்கப்புறம் நோ விசிட்டர்ஸ். ஊர்ல வேற எங்க க்ளோஸ் சர்க்கிள், எங்க ஃபேமிலி க்ளோஸ் சர்க்கிள்ல 2-3 விசேஷம், இன்க்ளூடிங் எங்க ஊரு கோயில் திருவிழா. அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா வாழ்க்கை இது, இப்படி வந்து இங்க மாட்டிக்கிட்டோமேனு தான் இருந்துச்சு எனக்கு. எல்லாருக்கும் ஏதாவது ஒண்ணுல அடிக்ஷன் இருக்கும், எனக்கும் ஒரு விஷயத்துல அடிக்ஷன் இருக்கு. அதாவது அது இல்லாம நான் இருக்க முடியாது, அதுல இருந்து என்னால வெளியே வரவே முடியல.
இந்த பயோடேட்டா ரெசியூம்லாம் நம்ம வந்து ஹேபிட்ஸில் வந்து ரீடிங் அப்படின்னு போட்டுப்போம்ல சும்மா, அது எனக்கு உண்மையாகவே நடந்துச்சுங்க. ஒரு நாலு வரியாவது எதையாவது படித்தே ஆகணும், என்னால் படிக்காமல் இருக்கவே முடியாதுங்க. ஆடியோ புக்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுப்பேன், ஒரு வருஷத்துக்கு பே பண்ணிடுவோமா, அதனால அதில் உள்ள புக்ஸ் எல்லாம் நம்ம கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆடியோ புக்ஸ்லாம் ஒருத்தவங்க ரீட் பண்ணுவாங்க, அதை வந்து நம்ம கேட்டுக்கலாம். டெய்லரிங், வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணும்போது சமைக்கும் போதுலாம் பேக்ரவுண்டில் ஒரு ஆடியோ வந்து ஓடிட்டுருக்கோம், அதை நான் கேட்டுகிட்டே வந்து வேலையெல்லாம் முடிச்சிருவேன். ஒரு நாலு நாளாக வந்து எதுவுமே நான் கேட்கலை படிக்கலை, அதனால தான் இப்படி ஒரு டிப்ரெஸ்ட் மூடுக்கு போயிருக்கேன். என்னன்னா இப்போ தான் எனக்கே தெரியுது இந்த ரீடிங் ஹேபிட்டுக்கு நான் அப்படி அடிக்ட் ஆகிருக்கேன்னு. முன்னாலெல்லாம் எனக்கு பிடிச்ச புக்கை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி தான் படிப்பேன். ஆனால் ரொம்ப நேரம் கேட்ஜெட்ஸை பார்த்துட்டு இருக்கிறது கண்ணுக்கும் நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு தான் அந்த ஆடியோ புக்குக்கே நான் மாறினேன். இப்போ என்னடான்னா அது என் பொழப்பையே கெடுக்கிற அளவுக்கு, அது இல்லைன்னா நான் இல்லைன்ற அளவுக்கு வந்துருச்சு. எனக்கு பிடிச்ச விஷயங்களை பற்றிலாம் சொன்னேன்னா, என்னம்மா நீ இந்த காலத்துலயா இருக்க, நீ எல்லாம் ஒரு செஞ்சுரிக்கு முன்னாலே பிறக்க வேண்டிய ஆள், இவ்வளோ போரிங்கான ஆளாக இருக்கியே நீ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் குக் வித் கோமாளி, பிக் பாஸ் இதெல்லாம் ஒரு எபிசோட் கூட பார்க்காத ஆள் இருக்கீங்களா? கமெண்ட்ல வந்து தயவு பண்ணி கையை தூக்கிடுங்க. உங்களுக்குலாம் நான் சொல்றது என் இனமடாணி. ஆமாங்க, நான் உங்க டைப்பு தான். இப்போ ஆடியோ புக்கில் நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன்னா, உலக போர் டைம்ல உலகம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான். இப்போதான் ஜெர்மனி பக்கமாக போயிருக்கேன், அடுத்த ரஷ்யாக்குள்ள நுழைஞ்சிருவேன். பேசிக்கிட்டே சமையல் கிளைமேக்ஸ்க்கு வந்துருச்சு, சோறு ரெடி, அடுத்து அந்த குழம்பையும் ரெடி பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். எங்கள் வீட்டில் நண்டு செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. சாப்பாடு செம டேஸ்டிங்க. அவ்வளோதாங்க, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்கள் எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். பை பை. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து இது கொடுத்தாங்க, இந்த பன்னீர் சோடா மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. க்ரீம் சோடான்னு போட்டிருந்துச்சு அதில். எனக்கு என்னவோ டேஸ்ட்டு பிடிக்கல, ஏதோ வெனிலா எசன்ஸ் ஸ்மெல்லு வந்துச்சு, ஏன்டா குடித்தோன்னு ஆயிடுச்சு.